வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பொதுமக்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல், ஜனாதிபதி ராணுவத்திற்கு அவசர அழைப்பு. யாழ்ப்பாணம் தயிட்டி பகுதியில் மீண்டும் குழப்பம். 53 ஆண்டுகள் சிங்கள தலைவர்கள் நாட்டை அளித்தார்கள், பிரபாகரன் சில ஆண்டுகள் அளித்தார் என்கின்றார் தம்மாலங்கார தேரர். தீர்வு விவகாரத்தில் காலத்தை இழுத்தடைப்பது அரசின் நோக்கமல்ல, ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு. ஜனக ரட்நாயகவை நீக்கும் பிரேரணை எதிர்க்க எதிரணிகள் கூட்டாக தீர்மானம். நாடாளுமன்றத்தின் புதிய செயலாளரை இன்று சபையில் அறிவித்தார் சபாநாயகர். பதில் நிதி அமைச்சராக ரஞ்சித் செமலாபட்டிய நியமனம். போதகர் ஜெரோம் பெர்னாண்டோ நாட்டை விட்டு வெளியேற உதவியது யார்? எதிர்க்கட்சித் தலைவர் கேள்வி. நாடளாவிய ரீதியில் ராணுவத்தினரை அழைக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்த விடயத்தை சபாநாயகர் மஹிந்த ஜயபாவேவர்த்தன இன்று நாடாளுமன்றத்தில் வைத்து அறிவித்துள்ளார். 40வது அதிகாரம் கொண்ட பொது பாதுகாப்பு சட்டத்தின் 12வது பிரிவின்படி வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய ஜனாதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். பொதுமக்களின் பாதுகாப்பினை கருதி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. யாழ் வலிகாமம் தையிட்டி விகாரை திறப்பு விழாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினரால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போராட்டப் பகுதியில் இன்று குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. இந்நிலையில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் உட்பட பலர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். பௌத்த பிக்குகள் மீது பிழை உள்ளதாகவும் கடந்த காலத்தில் ராஜபக்சாக்களின் செயற்பாடுகளை கண்டித்திருந்தால் இன்று இந்த நாடு இந்நிலைக்கு சென்றிருக்காது என்று முப்பீட ஐக்கிய பிக்குகள் முன்னணியின் அனுநாயக்க மதுரட தம்மாலங்கார தேரர் சுட்டிக்காட்டியுள்ளார். நேற்று எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் ஐக்கிய பிக்குகள் முன்னணியின் ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு சுட்டிக்காட்டியிருந்தார். விசேடமாக நாட்டின் மீது பற்றுடைய பிக்குகள் என்ற முறையில், சாதிபேத இனபேதமற்ற பிக்குகள் என்ற முறையில், எங்களிற்கு மதம் இனம் நாடு என்பவற்றை விட்டு பெறுவதற்கு ஒன்றுமில்லை. கடந்த காலத்தில் மதத்தை விட்டு நாட்டை விட்டு ஒரு சரியான ஆட்சியை நடத்த முடியாத அரசாங்கத்தை நாம் பார்த்தோம். மீண்டும் அவர்கள் முன்பை போன்றே வேறு வழியில் நாட்டை வீணடிக்கும் செயற்பாடுகளை தற்போது முன்னெடுக்கின்றனர். இதேபோன்று தற்போது பௌத்த மதத்தையும் வீணடிக்கின்றார்கள். அதாவது அந்த புத்தரின் பாதம் பட்ட நாடு இது, இவ்வாறான நாட்டை வீணடிக்கின்றார்கள். அதாவது நாங்கள் பௌத்த மக்கள் அன்று ஏமாந்து விட்டார்கள், இன்று பழைய வழியிலேயே நாட்டை வழிநடத்துகின்றார்கள். சஜித் பிரேமதாசா இந்த அமைப்பை மாற்றுவாராயின் அடுத்த தலைமுறைகள் சிறந்த முறையில் செயற்படும். எங்கள் மீது பிழை உள்ளது. அன்று மகிந்தவின் ஆட்களின் செயற்பாடுகளை கண்டித்திருந்தால் இன்று இந்த நிலை ஏற்பட்டிருக்காது. நாட்டில் உணவு தட்டுப்பாடு மற்றும் கடன் காணப்படுகிறது. இதை விடுவிக்க சஜித் பிரேமதாசாவால் மட்டுமே முடியும். 53 ஆண்டுகள் நாட்டை வீணடித்தார்கள், சில ஆண்டுகள் பிரபாகரன் வீணடித்தார் மற்றும் எங்கள் தலைவரை குறை சொல்ல முடியாது, ஏனென்றால் அவர்தான் நாட்டை வல்லரசாக ஆக்கியுள்ளார் மற்றும் ஜெரோன் பெர்னாண்டோவுக்கு சரியான முறையில் தண்டனை வழங்குங்கள் என்றும் தெரிவித்துள்ளார். அரசியல் தீர்வுக்கான காலத்தை இழுத்தடைப்பது அரசின் நோக்கமல்ல என்றும், அதன் நோக்கம் தமிழ் தரப்பினருக்கும் இருக்கக்கூடாது என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அத்துடன் அனைவரும் ஒன்று கூடி தீர்வை வென்றெடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஜனாதிபதி மேலும் தெரிவிக்கையில், சம்பந்தனின் காலத்தில் அரசியல் தீர்வை வென்றெடுக்க வேண்டும் என்பதில் தமிழ் முஸ்லீம் தலைவர்கள் மாத்திரமன்றி சிங்கள தலைவர்களும் உறுதியாக உள்ளனர். இந்நிலையில் தீர்வு தொடர்பில் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் சம்பந்தன் வெளியிடுகின்ற கருத்துக்களை நாம் ஆழமாக சிந்திக்கின்றோம். தீர்வு திட்டத்தை தயாரித்துவிட்டு பேச்சை ஆரம்பிக்கலாம் என்று சம்பந்தன் தெரிவித்துள்ள கருத்திற்கு எனது பதில் என்னவெனில், முதலில் பேச்சு மேசையில் சகல தரப்பினரும் கூடி ஆராய்ந்து தீர்வு திட்டத்தை தயாரித்து பேச்சை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும். அரசியல் தீர்வுக்கான காலத்தை இழுத்தடைப்பது அரசின் நோக்கமல்ல, அதன் நோக்கம் தமிழ் தரப்பினருக்கும் இருக்கக்கூடாது. நாம் அனைவரும் ஒன்று கூடி தீர்வை வென்றெடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரட்நாயகவை பதவி நீக்கும் பிரேரணைக்கு எதிராக வாக்களிப்பதற்கு பிரதான எதிர்க்கட்சிகள் தீர்மானித்துள்ளன. ஐக்கிய மக்கள் சக்தி, தேசிய மக்கள் சக்தி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, உத்தரலங்கா சபாகய, டலஸ் அணி, தமிழ் முற்போக்கு கூட்டணி உள்ளிட்டவை எதிராக வாக்களிக்க உள்ளன. ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன ஐக்கிய தேசிய கட்சி, இபிடிபி, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உள்ளிட்ட அரச பங்காளி கட்சிகள் ஆதரவாக வாக்களிக்க உள்ளன. தமிழ் தேசிய கட்சிகள் நிலைப்பாடுகள் இதுவரையில் தெரியவரவில்லை. நாளை நடைபெறும் நாடாளுமன்ற அமர்விலேயே ஜனக நாயகவை பதவி நீக்கும் பிரேரணை விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இலங்கை போக்குவரத்து சபையினால் பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்ற பருவச்சீட்டு கட்டணத்தை 25 முதல் 30% அதிகரிப்பதற்கு போக்குவரத்து அமைச்சு தீர்மானித்துள்ளது. அத்துடன் பாடசாலை பருவச்சீட்டுக்கு மேலதிகமாக பல்கலைக்கழகங்கள் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரிகளுக்கான பருவச்சீட்டு கட்டணத்தை அதிகரிப்பதற்கு போக்குவரத்து அமைச்சு தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அம்பாறை பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்த்தன இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை புதிய கட்டண அதிகரிப்புக்கு அமைவாகவே பாடசாலை
மாணவர்களுக்காக போக்குவரத்தில் ஈடுபடுகின்ற பேருந்துகளை இல்லாது செய்வதா அல்லது தொடர்வதா என்பது குறித்து தீர்மானிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தின் புதிய செயலாளர் நாயகமாக பிரதி செயலாளர் நாயகமும் தலைமை அதிகாரியுமான திருமதி குஷானி அனுஷா ரோகணதீர நியமிக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் மகிந்த ஜாபாபேவர்த்தன இன்று நாடாளுமன்றத்தில் அறிவித்தார். சபாநாயகர் இதனை அறிவித்ததும் ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருந்தனர். சபாநாயகருடன் திருமதி ரோகணதீர இன்று பிரதான நுழைவாயில் ஊடாக சபைக்குள் பிரவேசித்தார். முன்னாள் பொதுச் செயலாளர் தம்மிக்க தசாநாயக்க தான் சேவையில் ஓய்வு பெறுவதாக தெரிவித்து அனுப்பிய கடிதத்தையும் சபாநாயகர் வாசித்தார். அத்துடன் நாடாளுமன்றத்தின் முன்னாள் செயலாளர் நாயகம் ஆற்றிய சேவைகளை சபாநாயகர் பாராட்டினார். நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சிமலாபெட்டிய தற்போது பதில் நிதியமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எதிர்வரும் 27ஆம் தேதி வரை சிங்கப்பூர் மற்றும் ஜப்பானுக்கான விஜயத்தை மேற்கொண்டுள்ள நிலையில் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி இந்த விஜயத்தை முடித்துக் கொண்டு நாடு திரும்பும் வரை பதில் நிதி அமைச்சராக ரஞ்சித் சிமலாபெட்டிய செயற்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சமுத்திரத்தில் மூழ்கிய சீன கப்பலிலிருந்து 7 பேரின் உடல்களை இலங்கை சுழியோடிகள் மீட்டுள்ளனர். மத்திய இந்த சமுத்திரத்தில் மூழ்கிய மீன்பிடி கப்பலிலிருந்து 7 பேரின் உடல்களை சுழியோடிகள் மீட்டுள்ளனர். கடந்த செவ்வாய்க்கிழமை 39 பேருடன் மூழ்கிய மீன்பிடி கப்பலிலிருந்து 7 பேரின் சடலங்களை இலங்கை சுழியோடிகள் மீட்டுள்ளனர். கப்பலின் கபின் பகுதியில் இலங்கை சுழியோடிகள் உடல்களை கண்டுபிடித்தார்கள் என்றும் சீனா தெரிவித்துள்ளது. மாவட்டத்தில் டெங்கு நோயின் தாக்கம் அதிகரித்து வருவதால் பராமரிப்பின்றி காணப்படுகின்ற காணி உரிமையாளர்கள் தங்களது காணிகளை துப்புரவு செய்து சுகாதாரத்துறையினருக்கு உதவி புரிய வேண்டும் என்று மன்னர் மாவட்ட அரசு அதிபர் ஸ்டான்லி மேல் தெரிவித்துள்ளார். அவ்வாறு உதவி செய்ய முன்வராவிட்டால் காணி உரிமையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மன்னர் மாவட்டத்தில் டெங்கு நோயின் தாக்கம் தொடர்பாக உயர்மட்ட அதிகாரிகளுடன் நேற்றைய தினம் மாலை மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் டெங்கு நோயின் தாக்கம் அதிகரித்து சென்று கொண்டு கையில் மன்னர் மாவட்டத்தில் இந்த ஆண்டுக்கான 5 மாதங்கள் முடிவடைந்த நிலையிலேயே 61 நோயாளர்கள் டெங்கு நோயாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டது. போதகர் ஜெரோம் பெர்னாண்டோ நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட போதிலும் அவர் ஜாருடைய ஆதரவுடன் நாட்டை விட்டு வெளியேறினார் என்பதை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள விசேட அறிக்கையில் இவ்வாறு வலியுறுத்தியுள்ளார். தூய பௌத்தத்தை உறுதியாக நம்பி பௌத்தத்தை நிலைநிறுத்த அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்ற ஒரு நடைமுறை பௌத்தனன்ற முறையில் இந்த போதகரின் தீய கூற்றுக்கு நான் மிகவும் வருந்துகின்றேன். நல்லிணக்கம், சகோதரத்துவம், மனிதநேயம் ஆகியவை முன்னரை விடவும் எதிர்காலத்தில் வலுவாக கட்டியெழுப்பப்பட வேண்டிய காலகட்டத்தில் நாம் வாழ்கின்றோம். இதுபோன்ற பொறுப்பற்ற அறிக்கைகளால் மத மோதல்கள் மற்றும் வெறுப்பு உருவாகும் அபாயம் உள்ளது. இந்த நாடு நீண்ட காலமாக தூய பௌத்தத்தால் போஷிக்கப்பட்டு வருகின்றது. பௌத்தம் ஒரு உலகளாவிய மதம். இது எந்த மதத்திற்கோ தேசத்திற்கோ சொந்தமில்லாத ஒரு உலகளாவிய மதம். இதேவேளை தன்னிச்சையாக கருத்து தெரிவித்த போதகர் ஜெரோம் பெர்னாண்டோ நாட்டை விட்டு வெளியேற தடை விதிக்கப்பட்ட போதும் அவர் ஜாருடைய ஆதரவுடனும் நாட்டை விட்டு வெளியேறினார் என்பதை வெளிக்கொண்டு வர வேண்டும். சமூகத்தில் நடக்கும் இத்தகைய கொடுமைகளை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதிலும் உள்ள வைத்தியசாலைகளில் விசேட வைத்தியர்கள் பற்றாக்குறையாக இருப்பதாக தெரிவிப்பது போலியான செய்தி என்று அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் தலைவரும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளருமான வைத்தியர் ருஷான் பெல்லன சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். நாட்டில் 25,000 விசேட வைத்தியர்கள் கடமையாற்றுகின்ற போதிலும் தனியார் சேவைகளில் அதிக கவனம் செலுத்துவதால் வைத்தியசாலைகளில் விசேட வைத்தியர்கள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் வைத்தியர் சுட்டிக்காட்டியுள்ளார். 60 வயதுடைய மருத்துவர்களின் சேவை காலத்தை 63 நீடிக்குமாறு கோருவது மருத்துவர்களின் பற்றாக்குறையை காட்டுவதற்காகவே என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். மருத்துவர்கள் மற்ற நிபுணர்களுக்கு 63 ஆண்டுகள் வரை சேவையாற்ற பரிந்துரைப்பதாகவும் ஆனால் அவர்கள் தொலைதூர வைத்தியசாலைகளில் பணியாற்ற வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய நிலைமையை அரசாங்கம் உரிய முறையில் முகாமைத்துவம் செய்தால் விசேட வைத்தியர்களின் போலி பற்றாக்குறை தவிர்க்கப்படும் என்றும் மேலும் தெரிவித்துள்ளார். பதிவு செய்யப்பட்ட அனைத்து தொழிற்சங்கங்களினதும் செயற்குழு உறுப்பினர்கள் தங்களது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான அறிக்கை அடுத்த மாதம் 30ஆம் தேதிக்கு முன்னர் சமர்ப்பிக்குமாறு தொழிலாளர் திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறித்த அறிக்கைகளை தொழிலாளர் அமைச்சின் செயலாளருக்கு சமர்ப்பிக்குமாறு தொழிலாளர் திணைக்கள ஆணையாளர் நாயகம் பிரபாத் சந்திரகீர்த்தி தொழிற்சங்கங்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். இதேவேளை தொழிலாளர் சட்ட சீர்திருத்தங்கள் தொடர்பில் சமூக ஊடகங்களில் பொய்யான கருத்துக்களை வெளியிடும் நபர்களுக்கு எதிராக விசாரணைகளை நடத்துமாறும் கடிதம் மூலம் காவல்துறை மா அதிபர் அமைச்சர் மனோஜ் நாணயக்காரவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். தற்போது இதுதொடர்பான முன்மொழிவுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இதுவரையில் புதிய சட்டங்கள் எதுவும் உருவாக்கப்படவில்லை என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள சமூகம் மீடியா .com எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.
இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூகம் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.